ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு கேமிங் ஏஸ்கே. ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பார்த்துருப்பீங்க, நம்ம குரூப்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஸ்குவாட் வார் சீசன் 4 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அதை பற்றி நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதோட டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க காய்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 வந்து நடத்தி முடிச்சிருந்தோம். அதோட சீசன் 4 தான் காய்ஸ் இது வந்து. இதுவும் ஒரு கிளாஷ் ஸ்குவாட் டோர்னமெண்ட் தான், சிங்கிள் எலிமினேஷனோட நடத்தப்படுற ஒரு கிளாஷ் ஸ்குவாட் டோர்னமெண்ட் தான் காய்ஸ். இதோட அந்த ஃபுல் பேனர் வந்து போஸ்டர் ஒன்று போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் தான் காய்ஸ். இதில் வந்து போன சீசனில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துருந்துச்சு, அதை நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபேஸ் டு ஃபேஸ் தான் காய்ஸ். ஃபேஸ் டு ஃபேஸ்னாலே நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நின்று விளையாடணும், பின்னால் வந்து இல்லாமல் அது வேறு விஷயம் காய்ஸ். பின்னால் வந்து ஃபேஸ் டு ஃபேஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, சுற்றி வர்றது அதெல்லாம் அலவுட் தான் காய்ஸ். சுற்றி வர்றது, பேக்கப் கொடுக்குறது அதெல்லாம் ஓகே, நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பில்டிங்ஸுக்கு மேலே இக்காரணத்தை கண்டு ஏற முடியாது காய்ஸ். அதுதான் ஃபேஸ் டு ஃபேஸோட மெயின் ரூலே. பில்டிங்ஸில் வந்து கிளைம் பண்ண முடியாது, எந்த ஒரு பில்டிங் மேலும் ஏற முடியாது காய்ஸ். பில்டிங்குக்குள்ளலையெல்லாம் போகலாம், ஆனால் மேலே ஏற முடியாது இக்காரணத்தை கொண்டு. ஃபேக்ட்ரி அதேமாதிரி நிறைய இடம் இருக்குது, எல்லா இடத்துலையும் தான் காய்ஸ் நீங்கள் பில்டிங்குக்கு மேலே இக்காரணத்தை கொண்டு ஏற முடியாது. அதுதான் ஃபேஸ் டு ஃபேஸோட மெயின் ரூல். நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் எலிமினேஷன். சிங்கிள் எலிமினேஷன்னா நீங்கள் வந்து ஒரு மேட்ச் லோஸ்டானிங்கன்னா நீங்கள் வந்து டோர்னமெண்ட் அவுட்டுக்கு போயிடுவீங்க, அதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் எலிமினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போன முறை நம்ம வச்ச ரூல் மாதிரி தான் காய்ஸ். புதுசாக எதுவுமே இல்லை, ஒன் டைம் மேட்சஸ் காய்ஸ். எந்தெந்த டைமுக்கு வந்து நம்ம மேட்சஸ் வந்து சொல்கிறோமோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்துடணும். போன முறை மேட்ச் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணதாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் இந்த முறை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் காய்ஸ். ஒன் டைம் டோர்னமெண்ட் காய்ஸ். 7 to மேட்சை வந்துக்கிட்டு நைட் 7 இருந்து 9 நடத்தி முடிஞ்சிடும் காய்ஸ். ஒரு நாளைக்கு வந்து 4 மேட்ச் வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டைமுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் காய்ஸ். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மேட்சும் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சால் அதை வந்து நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து நம்ம அதை இருக்குது காய்ஸ். ஒரு நாளைக்கு வந்து 4 மேட்சஸுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 9 வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம மேட்சஸை வந்து நடத்தி முடிச்சிடறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் காய்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ண முடியாது காய்ஸ். எந்தெந்த கன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன். ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ண முடியாது, கிரனைட் யூஸ் பண்ண முடியாது, இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது காய்ஸ். மெயின் ரூல் வந்து நீங்கள் வந்துட்டு ஹெக்கு, ஸ்கிரிப்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணே கூடாது காய்ஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை மாதிரி வந்து டீம்ஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ணாங்களோ இல்லை நாங்கள் ஸ்பெக்டில் இருக்கிற நாங்கள் வந்துட்டு அதை அப்படி ஏதாவது நாங்கள் வந்துட்டு அன்யூஷுவலாக இதுவரைக்கும் இல்லாத மாதிரி நாங்கள் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் உங்கள் டீம் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவோம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்கப்பட மாட்டாது காய்ஸ். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து காய்ஸ் மற்ற ரூல்ஸ் தான் காய்ஸ். ஏஆர் கன் யூஸ் பண்ணலாம், மற்றது வந்து நீங்கள் ஷார்ட் கன்ஸ் நீங்கள் அது உங்களோட இஷ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எமோட் போடலாம் காய்ஸ், எமோட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நீங்கள் எமோட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்போசிட் டீம் வந்து வெறுப்பேற்றிக்கலாம், அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை காய்ஸ். வந்து டேட் வந்து நம்ம 15th நம்ம மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் காய்ஸ். 22 நம்ம வந்து மேட்ச் முடிக்கிற மாதிரி 7 வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு மேட்ச் செய்ய போகிறோம். அதோட ரோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம குரூப் இருக்குது காய்ஸ். குரூப்பில் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கீழே லிங்கில், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறோம் குரூப்போட. நீங்கள் அது மூலமாக வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் காய்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். மற்ற ரூல்ஸ் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 150 rupees காய்ஸ். நீங்கள் அதை வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு அதை சென்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து ஃபார்மோட எக்ஸாக்ட் மாடல் காய்ஸ். இதில் வந்து நீங்கள் எது எது கேட்டிருக்கோ நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிடணும் காய்ஸ். மேலே வந்து உங்கள் கில்ட் நேம், செகண்ட் வந்து உங்களோட லீடு பிளேயர்ஸ் லிஸ்ட்டு வந்து போடணும் காய்ஸ். அதில் வந்து பிளேயரோட நிக் நேம் அதோட சேர்த்து அவரோட யூசர் ஐடி அந்த ஐடி நம்பர் இருக்கும் அதையும் சேர்த்து நீங்கள் அனுப்பணும் காய்ஸ்.
அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து லீடரோட ஃபில்லப் பண்ணிடுங்க. கீழே வந்துட்டு சப்ளேஸ் காய் சப்ளேஸ்னால் நீங்கள் வந்துட்டு உங்கள் டீமில் ஒருத்தர் விளையாடலை, நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் விளையாடலைன்னா நீங்கள் யாரை விளையாட வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான சப்ளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் ரெண்டு பேர் நீங்கள் கட்டாயம் தரணுங்க காய்ஸ். நீங்கள் வந்து அப்படி யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா அவங்களிருந்தே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு பிளேயர்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது, அதை நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து லீடரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடணும், அதுக்கு கீழே வந்து நம்மளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் இருக்குது, நீங்கள் அது மூலமாக நீங்கள் குரூப்லேயெல்லாம் வந்து ஜாயின் ஆகிக்கலாம் காய்ஸ். லைவ் வந்து நம்ம சேனலில் தான் வந்து போகும், நம்ம இது வரைக்கும் போடாத மாதிரி கொஞ்சம் பெட்டராக போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். பிசி லைவ் வந்து ட்ரை பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது காய்ஸ். இன்றைக்கி வந்து லைவ் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு அது ஓகே ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். ஓகே காய்ஸ், நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்க காய்ஸ், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நான் எல்லாம் வந்து சொல்லிட்டேன், கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். காய்ஸ் ப்ரைஸ் மணி பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதை பற்றி சொல்லிடலாம் காய்ஸ். ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்து 1200 ரூபா காய்ஸ், 1200 ரூபா எல்கேஆர் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணியாக நம்ம வந்து கொடுத்துருவோம். செகண்ட் பிளேஸுக்கு வந்து 800 ருபீஸ் காய்ஸ், அதோட சேர்த்து தேர்ட் பிளேஸுக்கு வந்து 500 ருபீஸ் மிச்சமாக வந்து காய்ஸ். ஃபஸ்ட் அந்த ஃபைனல்ஸ் ரவுண்டில் வந்து மோஸ்ட் கில் பண்ணுற பிளேயருக்கு வந்து 100 டைமண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கோம் காய்ஸ், 100 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருவோம். மற்றது வந்து காய்ஸ் ஃபைனல் டே அன்னைக்கு வந்துட்டு 550 ருபீஸ் ரீலோட் வந்து கிவ் அவேயாக வந்து வியூவர்ஸுக்கு வந்து கொடுக்குறதா நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கோம் காய்ஸ். அந்த ஒரு ஐடியாவும் வந்துட்டு இருக்குது, ஐடியா இல்லை காய்ஸ், அது கண்டிப்பாக செய்யப்படும்னு நினைக்கிறேன். வந்து அந்த ஃபைனல் மேட்ச் நடக்கிற அன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கலேருந்து ரெண்டமாக வந்துட்டு ஒருத்தரோ ரெண்டு பேரையோ செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு 50 ருபீஸ் ரீலோட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரியும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் காய்ஸ். ஓகே, வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்டில் வந்து கேளுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ வந்து இவ்வளோதான், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஒரு 7 டீம்ஸோ 12 டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படி குயிக்காக வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க காய்ஸ் உங்கள் டீம்ஸை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பை காய்ஸ்.